மதுரை சென்ட்ரல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன அப்டேட்டோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு ஷாக்கிங்காக இருக்கும், சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 முதல் கல்லூரிகள் திறப்பு அப்படின்னு சொல்லி, அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற மாதிரியே லாக்டவுன் ஃபுல்லாமே வீட்டில் இருந்து பொழுதை கழிச்சாச்சு, எப்படியாவது காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலேஜ் ரீஓப்பனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம், ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா புத்தகத்தை பார்த்து வந்து செமஸ்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு எக்ஸாம் வைக்கணும், பேசாமல் அவங்களுக்கும் பாஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31க்குள்ளே பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு மாணவர்கள் செயற்கை வந்து நிப்பாட்டிடணும். ஸோ நவம்பர் 1 முதல் காலேஜ் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 31க்குள்ளே அட்மிஷன் எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதி பேத்துக்கு இன்டர்னலே முடிய போகுது, அக்டோபர் 31 வரையும் அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. சரி விடுங்க, அதை விடுங்க. அண்ட் இப்போ சேர்ற பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு மாணவர்கள் ஃபுல்லாமே செமஸ்டர், அதாவது முதல் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச், அதாவது 2021 மார்ச்ல பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் பேசியிருந்தாங்க. செய்தியாளர்கள்னா என்ன கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆந்திரா அசாம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருச்சு, தமிழகத்தில் எப்போ வந்து பள்ளிகள் திறக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழகத்தில் இப்போதைக்கு பள்ளிகள் திறக்க சாத்தியம் இல்லை. இந்த வருஷம் கல்லூரிகள் பள்ளிகள் திறக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு சாத்தியமா தெரியல, பட் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா பள்ளிகளை திறக்கலாமா, கல்லூரிகளை திறக்கலாமா, நீங்க பள்ளி மாணவர்களா இருந்தீங்கன்னா பள்ளிகளை திறக்கிறது பத்தி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கல்லூரி மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சோ இங்க நடக்கிறதுனா பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம, கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே வர அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வரும். இது போன்ற அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரம் உங்கள் விஜய் விஸ்வா. தேங்க் யூ நண்பா.